தற்போதைய செய்தி, தேனி அருகே பேருந்து வேன் மோதி விபத்து நடைபெற்றிருக்கிறது. இதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 15 பேர் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்த 15 பேரும் தற்போது அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். போடியிலிருந்து வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் தற்போது விபத்தின் காரணமாக உயிரிழந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவர்களின் நிலைமை எப்படி இருக்கு? சிவரஞ்சனி, பார்த்தோம்னா தேனியிலிருந்து போடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும், போடி அருகே உள்ள அணைக்கரைப்பட்டியிலிருந்து தேனி நோக்கி வந்த வேனும் வந்து தேனி அருகே போடி அருகே உள்ள தீர்த்தத்தொட்டி என்ற இடத்துல வந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதி விபத்துல பார்த்தோம்னா வேன் வந்து தலைக்குப்புற கவுந்தது. இந்த வேனில் வந்து பயணம் செய்த 2 ஆண்கள் 2 பெண்கள் உட்பட 4 பேர் வந்து உயிர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. மேலும் வந்து 15 பேர் வந்து சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து அங்க வந்து இப்ப வந்து உயிரிழந்தவங்களுக்கு காயமுற்றவர்களை வந்து உடனடியா மீட்பதற்காக 5 ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்தில் வந்துட்டு இருக்காங்க. சுரஞ்சினி, பாலாஜி, விபத்து எப்படி நேர்ந்தது? விபத்து பார்த்தோம்னா இந்த அரசு தனியார் பேருந்தும் வேனும் வந்து நேருக்கு நேர் மோதியதான் விபத்து நடந்தது. அந்த அந்த பகுதியில் ஒரு வளைவு இருக்கு. வளைவு பக்கத்துல வந்து ஒரு புளியமரம் இருக்கு. அந்த புளியமரம் வந்து எதிர்த்து வரும் வாகனங்களுக்கு வந்து இடையூறா இருக்கு. இதனால வந்து இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்து நடந்திருக்கு. அதே போல விபத்து தான் தற்போது நடந்திருக்கு. சிவரஞ்சினி, இந்த 15 பேரில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் இருந்தாங்களா? அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அதாவது பார்த்தோம்னா இந்த வேனில் பயணம் செய்த அனைவருமே வந்து நெருங்கிய உறவுகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். முதல் கட்டமாக வந்து அது குறித்து தகவல் தற்போது நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் வேனில் வந்து ஏராளமான பெண்கள் பயணம் செய்ததாகவும், ஆண்கள் ஒரு சிலரே பயணம் செய்ததாக முதல் கட்டமாக தெரிவித்திருக்காங்க. தப்ப நம்ம சம்பவ இடத்துக்கு வரும்போது வந்து ஆம்புலன்ஸ் அழைத்து சென்றப்பட்டதால் அவர்கள் பற்றிய முழு விவரம் தெரியல. இருந்தாலும் தற்போது காயமடைந்தவர்கள் ஒரு சிலர் வந்து ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும், ஒரு சிலருக்கு வந்து உடலில் பலத்த காயம் உள்ளதாக காவல்துறை நம்ம தெரிவிக்கிறாங்க. சிவரஞ்சினி, காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்திருக்காங்களா? அதாவது பார்த்தோம்னா இப்போதான் வந்து சம்பவம் நடந்தது. இதுக்கு சம்பவத்துக்கு அடுத்த பிறகுதான் வந்து முதல் கட்டமாக விசாரணையை வந்து காவல்துறை துவக்க கொடுக்காங்க. தற்போது பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து விபத்துக்குண்டான வாகனங்களும் அப்புறப்படுத்தும் பணியிலையும், மேலும் வந்து காயமடைந்தவர்களை வந்து உடனடியாக மருத்துவமனை அனுப்பும் பணியில முதல்கட்டமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணி முடிவடைந்த பின்னர் தான் வந்து இது குறித்து வந்து பெரிய வழக்கு பதிவு செய்யப்படும். சிவரஞ்சினி, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.